அந்த கொள்ளக்காரங்க நமக்காக அந்த பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம இந்த பக்கமா போனா எழுதுல பிடிச்சிடலாம். எஸ் கமான். அதே போலவே வேற ஒரு பெரிய குடும்பத்து பெண்ணத்தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு பிறகு என் மனைவி நிர்மலா என்கிட்ட நடந்துகிட்ட முறை சரியில்லை. மூர்த்தி, பெண்கள் மேல சந்தேகப்பட்டு திடீர்னு எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. நான் எந்தவித முடிவுக்கும் வராமலே தான் அவளோட வாழ்க்கை நடத்துறேன். இந்த நிலையில எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த பிறகாவது அவனோட ஆடம்பர வாழ்க்கை படத்தி வராத பேச்சு இவைகள் எல்லாம் மாறும் நினைச்சேன். சரவணன், நான் நினைச்சபடி நடக்கல. அவளை கண்டிச்ச கடவுளையே எடுத்து பேசினா. இனி இவளோடு வாழ்க்கை நடத்தின மானம் போயிடுங்கிற நிலை வந்தது. உடனே என் குழந்தைய அழைச்சுக்கிட்டு புறப்பட்டு வந்துட்டேன். வந்த பிறகு என் இருப்பிடத்தை யாருக்கும் தெரிவிக்கவே இல்லை. ஆமா, ஏமாத்து, உன் குழந்தை எங்க இருக்கு? இப்ப குண்டக்கல்ல நல்ல சிவம் என்கிற பெரியவர்கிட்ட வளருது. மூர்த்தி, என்ன இருந்தாலும் மனைவி விட்டு பிரிஞ்சது தவறு. அதை விட பெரிய தவறு தாய்கிட்ட இருந்து குழந்தையை பிரிச்சது. தவறுன்னு தெரியுது, என்ன செய்யறது? குழந்தைய என் வீட்லயாவது விடலாம்னா குழந்தைய உயிரோட பார்க்க முடியுமாங்கிற சந்தேகம் எனக்கு வந்துடுச்சு. குழந்தைக்கு ஆபத்தா? யாரால? வேற யாராலும் இல்ல, என் தம்பியாலதான். சரவணா, எங்க அப்பாவுக்கு ரெண்டு மனைவிங்க, நான் மூத்ததாரத்து மகன், என் தம்பி வாசு இளையதாரத்து மகன். நாங்க ரெண்டு பேர் ரெண்டு விதமாக இருந்தோம். நான் என் தந்தையை எதிர்பார்க்காம சம்பாதிக்கிறங்கிற நோக்கத்தோட ராணுவத்துல சேர்ந்து தேசத்துக்காக பாடுபட்டேன். ஆனா என் தம்பியோ எத்தனை கெட்ட பழக்கங்கள் உண்டோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு உதாரித்தனமா தெரிஞ்சான். அதனால எங்க அப்பா சுயமா சம்பாதிச்ச 30 லட்சம் ரூபாய் சொத்தை என் மக ராணி பேர்ல எழுதி வச்சுட்டு என்னையும் காடி நாய்க்கிட்டு செத்துட்டார். அண்டையிலிருந்து எனக்கும்
என் மக ராணிக்கும் எதிரி ஆயிட்டான் என் தம்பி வாசு. எனக்கவே வேதனையா இருக்கு சரவணன். எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? நீ என்னையே தர நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லு. நீ கூடிய சீக்கிரம் சென்னைக்கு மாற்றலாகி போக போறல்ல? ஆமா, ஆட கூட வந்தாச்சே. நல்லதா போச்சு. நீ நல்ல சிவத்துக்கிட்ட போய் என் குழந்தைய வாங்கிட்டு ஊருக்கு கொண்டு போய் கொண்டு போய் தாயகிட்ட குழந்தைய சேர்த்தணுமா? இல்ல சொல்ல இல்ல. அதுக்கு தாயும் தகப்பனுமா நீ இருந்து அதை வளர்த்து ஆளாக்கணும். அப்பத்தான் அதுக்கு தகுந்த பாதுகாப்புன்னு நான் கருதுறேன். அதுவும் இல்லாம சரவணம், அந்த சொத்துக்களை நீ நிர்வகிக்கணும்னு கேட்டுக்கிறேன். மூர்த்தி மறுக்காத சரவணம், நீ இதை மறுக்கவே கூடாது. சரி சரி. அதுவும் அந்த பெட்டியில என் டைரி இருக்கு. அதுல என் மனைவி நிர்மலா, நல்ல சிவம், இவங்க ரெண்டு பேருடைய விலாசமும் இருக்கு. சரவணா அந்த டைரி எடு. சரவணன் பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. சாரி. நிர்மலா, ஜெயவிலாஸ், எண் 17, டாக்டர் நாயர் வீதி, சென்னை 17. நிர்மலா. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.